வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. சிக்னலை மீறி சரக்கு ரயிலை ஓட்டுநர் இயக்கியதே விபத்திற்கு காரணம், ரயில்வே ஆணைய தலைவர் தகவல். ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். ரயில்வேவின் மோசமான நிர்வாகமே விபத்துக்கு காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். தமிழகத்திற்கு நீட் நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. டெபாசிட் இழந்துவிடுவார்கள் என்ற அச்சத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. திமுகவும் ஏற்கனவே பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆளும் கட்சியால் இடைத்தேர்தல் கேலிக்கூத்தாக மாறிவிட்டதால் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் விளக்கம். உள்ளாட்சித் தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுமா புறக்கணிப்புமா என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு ஆர் பி உதயகுமார் பேட்டி. காஞ்சிபுரத்தில் பணியிலிருந்த பெண் காவலருக்கு கத்தி குத்து. வாக்குவாதம் ஏற்பட்டு கணவரே கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஒரு மாதமே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பம். சித்திரையில் பிறந்த குழந்தையால் உயிருக்கு ஆபத்து என்று ஜோதிடர் கூறியதை நம்பி கொலை செய்த தாத்தா கைது. சென்னை செங்குன்றம் அருகே வெளிவட்ட சாலையில் விபரீதம். ரேஸில் ஈடுபட்ட ஆட்டோ மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழப்பு. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் மிதமான மழையும் 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகும் என்று கணிப்பு. மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம். ரயில் இயக்கம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும் நிலையில் டெல்லியில் குடிநீர் குழாய்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை. அசாமில் தொடரும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சிக்கிமில் கனமழையால் தனித்தீவாக மாறிய மாங்கான் மாவட்டம். பிரான்சில் தொடங்கியது உலகின் மிகப்பெரும் ஆயுத கண்காட்சி. ரஷ்யா இஸ்ரேல் நாடுகள் பங்கேற்க தடை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் அஜித் வழிபாடு. அதிகாலை சுப்பிரபாத சேவையில் வழிபாடு நடத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ் திரைப்பட நடிகர் அஜித்குமார் சுவாமி தரிசனம் செய்தார். நேற்றிரவு திருப்பதி மலைக்கு வந்த நடிகர் அஜித்குமார் இரவு அங்குள்ள அறையில் தங்கினார். பின்னர் அதிகாலை கோவிலுக்கு வந்த அவர் சுப்பிரபாத சேவையில் கலந்து கொண்டு ஏழுமலையானை வழிபட்டார். அதன் பிறகு அவருக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மணல் கடத்தலை தடுத்த கோட்டாட்சியரை கொல்ல முயற்சித்தவர்களை கைது செய்யாதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மணல் கடத்தல், கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல், மரம் வெட்டுதல் போன்ற பொது சொத்துக்கள் களவாடப்படுவது வாடிக்கையாக ஒன்றாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் மணல் கடத்துபவர்களை பற்றி தொப்பு கொடுப்பவர்களையும் மணல் கடத்தலை தடுக்க
தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே 2023 ஏப்ரல் மாதம் தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பலநாடு கிராமம் நிர்வாக அலுவலர் ரூது பிரான்சிஸ் வெட்டி கொல்லப்பட்டது. தூத்துக்குடியில் வட்டாட்சியர் போக்குவரத்து அலுவலரை ஆளுங்கட்சி நிர்வாகி உரிமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தது இது போன்ற சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியது. தமிழகம் முழுவதும் இது போல பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருவதும் இந்த ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதன் உச்சபட்சமாக இரு தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொள்ள முயன்ற கொடுமை அரங்கேறியுள்ளது. இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இது போன்ற செய்திகள் மக்கள் வெளிச்சத்துக்கு வராதபடி தடுப்பதிலும் முனைப்பு காட்டி வருவதாக அதுக்கான தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு. விக்கிரவாண்டியில் டெபாசிட் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தில்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்திருக்கிறார். வட மாநிலங்களெல்லாம் பூத் கேப்சரிங் தான் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது. முதல் முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான், ஜெயலலிதா தலைமையில் தான். அவங்க ஒன்றும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க, ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு, இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரர் நான் ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவருக்கு விடுறேன். இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டார்ல, புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்றைக்கி யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் கேலிக்குத்தாக மாறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக பலமுறை இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருப்பதாக கூறினார். அதிமுகவை பற்றி பேசுவதற்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு அருகதை இல்லை என்றும் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். ரெண்டே சீட்டு தான் வராங்க, 2 சீட்டு தான் வராங்க 91. அதன் பிறகு ஆர்கே நகரில் 2015 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது, அன்றைக்கி நிற்கும்போது திமுக வந்து நின்றுதா? ஏன் நிற்கல அன்றைக்கி? நியாயமாக சுதந்திரமாக அமைதியாக அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனநாயக குரல் வலையை நெரிக்காமல் நடந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், இதில் போட்டிருப்போம். ஸோ இப்போதை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூல்.